மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி, அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. என்ன, ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார். ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். அங்கே போனார்ன்னு சொன்னால் கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். மற்றபடி ராசியில் குரு இருப்பது மிக மிக சிறப்பு. குருச்சு அதாவது குரு வந்து சூரியனை பார்க்குறார், புதனை பார்க்குறார், புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. இப்போ அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வம் ரிஷிகள் முனிகள் ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் இந்த மேஷ ராசிக்கு மிக மிக சிறப்பாக அமையும். இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கிரன் நாலாம் இடத்தில் இருக்கிறார். ரெண்டு குடைவன் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூட போகிறது அப்படின்னு சொல்லலாம். மூணாம் இடத்து அதிபதி அஞ்சில் குரு பார்வையில் இருக்கார். அதனால் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது. மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் குரு பலன் நிறைஞ்சி இருக்கு. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் அவருடைய பட்டாளம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அந்த கூட்டாளிகள் ஆதரவாக இருந்து கூட்டு தொழில் சிறப்படையும்னு சொல்லலாம். ஏன், எதிர் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. உள்ள அதாவது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்கள் உங்களை வெளிநாடு கண்டிப்பாக அனுப்பி வைக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ சென்றாலும் வெளிநாடு சென்றாலும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம், நல்லது நடக்கும். உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சூரியன் குரு பார்வையில் சூரியன் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சமூகத்தில் உங்கள் தந்தைக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒரு சிலர் சமூகத்தில் வந்து சம்பளம் வாங்காமல் ஒரு சில பொறுப்புகள் இருந்து கவனிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். மதிப்பு மரியாதையும் ஏற்படும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தில் ஒரு அரசாங்கத்தால் ஆதாயம். எப்படி அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க இல்லை லோன் வாங்க போகிறீங்க கண்டிப்பாக கிடைக்கும். சாங்ஷன் உடனே சாங்ஷன் ஆகிடும். இப்போவா அப்போவான்னு அலகழிக்கிறதுலாம் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராசஸ் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராசஸ் முடித்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அரசியல்வாதிகளுக்கு கூட பொற்காலமாக அமையப்போகிறது. இந்த சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அதுலேயும் குறிப்பாக உயர்கல்வி மிக சிறப்பான ஒரு காலகட்டம் உயர்கல்விக்கு. இப்போது உதாரணமாக உங்கள் இன்ஸ்டிடியூஷன் வந்து நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல சிறந்த பள்ளி சிறந்த கல்லூரி சிறந்த இன்ஸ்டிடியூஷன் அல்லது நல்லாசிரியர் விருது இல்லை நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் அரசின் மூலமாக கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலர் வந்து இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதால ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு போயிட்டு வருவாங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆறாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாங்கணும் மனம் வாங்கணும்னு யோசனையே இருக்காது. இப்போ பார்த்தா திடுதுப்புன்னு ஏதாவது ஒரு யாராவது பக்கத்து இடம் இந்த காலியாக இருக்குது இந்த வீடு நல்லா இருக்குதுன்னு யாராவது காமிச்சாங்கன்னா திடுதுப்புன்னு பாக்கிய நிலையில் முடிஞ்சிடும். அதான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம். எதிர்பார்க்காதது நடக்கும்.
அதுதான் பாக்கியமான ஒரு சூழல். அசையா சொத்துக்கள் வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்டேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு நிலையில் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் சுப செலவுகள் தான் என்று சொல்லுவோம். சனி பகவான் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த வக்ரகதியில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நேர்கதியில் சென்றால் தொழில் சிறப்பாக விளங்கும், வக்ரகதியில் சென்றால் தொழில் வந்து போகும், ஆனால் அந்த அளவுக்கு இப்போ லாபத்தை கொடுக்கணும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் தொழில் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் சேல்ஸ் இருக்காது, சேல்ஸ் இருந்தால் ப்ரொடக்ஷன் கையில் கமாடிட்டி இருக்காது. இப்படி எடக்குப்படுக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அதிகமான லெபோரியஸ் தேவைப்படும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி. இந்த ராசி அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இந்த வாரம் வெற்றி பெறும். மற்ற கிரகங்களுடைய சாதக பாதக நிலைகளை பார்க்கும் பொழுது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன என்னவென்று சொன்னால், பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்க போகிறார், ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார், எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார். ரொம்ப சிறப்புங்க. அதுலேயும் ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் நாளில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் நல்ல ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக விளங்க போகிறது. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து செல்வாக்கு பெறும். எடுக்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும். அதாவது நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வது, அவங்க மியூச்சுவலாக உங்களுக்கு உதவுறது, இப்படி ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இளைய அதாவது வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். இரண்டாம் இடத்ததிபதி நாளில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போ பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம் சுபீட்சம், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம். ஏழாம் இடத்த அதிபதி அஞ்சில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு. நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. நாலாம் இடத்த அதிபதி சூரியன் ஆட்சி பீடம் புதனும் இருக்கிறார். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. நிபுணத்துவ யோகம்னு சொல்வாங்க. கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அதாவது காலேஜஸ் ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடியவர்களுக்கும் அதில் கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலம் உட்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சில நாலாம் இடம் வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு சிலர் வண்டி பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஒரு சிலர் வீடு கட்டுறது வீடு வாங்க மனை வாங்க அப்படி உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய அமைப்பு. தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சுகவாசிகளாக சுகம் பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் ஏழாம் இடத்த அதிபதி ஐந்தில் இருக்கிறார். ஐந்தில் வந்து இருக்கிறார் அப்படின்னா அஞ்சாம் இடத்த அதிபதி நாலில் குரு பார்வையில் இருக்கிறது. தான் வீட்டுக்கு பன்னெண்டில் புதன் இருக்கிறதால என்ன அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடம் குரு பார்வை எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பண வரவு குடும்பத்தில் நிம்மதி இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாயி
கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படின்னும் போது வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும். வீட்டில் வயதான பெரியவர்கள் இருந்தால் அவங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன தீய பலன்களை சனி பகவான் தருவாரோ அதற்போல இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தொழில்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தீய பலன் தலைக்கு வர்றது தலைப்பாயன போகும். மற்றபடி உங்களுக்கு தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தைக்கு தொழிலில் இடமாற்றம் இல்லை தடுமாற்றம், அதை சரியாக தொழில் போகாது அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி வக்ரகதியில் இருக்கிறதால தொழில் கூட ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் வியாபாரம் இருக்காது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் என்னப்பா இது எட்டு பேர் வேலை பார்க்குறோம் பத்தில் இன்னும் ரெண்டு பேர் வேலை பார்க்கணும் பொழுது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். பதினொன்று குடைவன் பன்னெண்டில் இருக்கிறதால செலவுகள் ஏற்படும், சுப செலவுகளே. அதுவும் வந்து செவ்வாய் வீட்டில் வந்து அவர் அமர்ந்திருக்கிறதால நீங்கள் சொத்து பத்து வாங்கிறது, வீடு மனை வாங்கிறது, இப்படி ஒரு நிலை. உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் சிம்மத்தில் குரு பார்வையில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்புங்க. இந்த பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடம் சுக்கரன் இருக்கார், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். அது மட்டும் இல்லைங்க, இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். நாலில் செவ்வாய் இருந்தால் வீடு வாங்க, மன வாங்க, தோட்டம் வாங்க, ஏதாவது ஒரு பூமியை ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஏதாவது ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஃப்ளாட் வாங்கிறது, இப்படி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். மற்றபடி உங்களை பொறுத்தவரை அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்குது, குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்குது, ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக உயர்கல்வி, வெளிநாடு போய் அயல்நாடு போய் வெளிநாடு உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க இந்த ஆராய்ச்சி கல்வியெலாம். மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பேர் அமைய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து பிரிச்சுக்கணுன்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அஞ்சாம் இடம். மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. மற்றபடி கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களை சனி பகவான் உங்களுக்கு
எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தல்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு சாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். கண்டிப்பாக சனி பகவானால் பிரச்சனைகள், புதனுக்கு சனி நண்பன் என்று சொன்னாலும் கூட சனி எட்டாம் இடத்திலும் இருக்கிறது வக்ரகதியிலும் இருக்கிறது. ஆதலால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் எட்டாம் இடம் அப்படின்னும் பொழுது தேக ஆரோக்கியம் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கொடுத்த காசு காசு பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளாகி அசிங்கம் பண்ணுறது அவமானம் ஆகிறது, இப்படி ஒரு நிலை. மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் கூட குறை ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அதாவது ஆஸ்பத்திரி செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சனி வக்ரகதியில் இருக்கிறதால தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தைக்கு சமூகத்தில் பேறு புகழ் குறையக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை அவருடைய தொழில் வந்து தடுமாறும் அல்லது அவருடைய தொழில் சரியாக போகாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார். உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக செல்லும், நல்ல லாபத்தை கொடுக்கும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ், அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க முடியும், பிரமாதமான ஒரு சம்பாத்தியம். சம்பாத்தியம் அனைத்தும் அது தொழிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, உத்தியோகமாக இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இப்படி என்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மொத்தத்தில் இது பதினோராம் இடம் அப்படின்னும் பொழுது எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் மிக மிக இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி. சந்திர பகவான் ஆட்சி விரும்பி, இப்போ சந்திர பகவான் இந்த பதினோராம் தேதி அங்கே தான் இருக்கிறார். இந்த வாரம் சந்திரன் கடகம் சிம்மம் கன்னி வரை சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது ஒன்றாம் இடம், ரெண்டாம் இடம், மூணாம் இடம், மூணு இடமும் சூப்பரான இடம், அருமையான இடத்துக்கு அதாவது குரு பார்வையில் வேற சந்திரன் இருக்க போகிறார். ஆட்சி பெறுவது ஒரு சிறப்பு ரெண்டே கால் நாள், அப்புறம் ரெண்டே கால் நாள் குரு பார்வையில் இருக்க போகிறார். அடுத்த ஒரு ரெண்டே கால் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்க போகிறார். இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சந்திர பகவானுடைய நிலை ரொம்ப சிறப்பாக இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. நல்ல பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் இருக்கும். ஏன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் அங்கே தான் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார், சந்திரனும் அங்கே வரப்போகிறார். சந்திரனை குரு பார்க்க போகிறார். அப்போது வந்து குருச்சந்திர யோகம் ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குருச்சந்திர யோகம் இருக்கும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை, அதாவது வாக்கு சாதுரியம், அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள், அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரிய பெருமக்கள், ஜோதிடர்கள், இப்படி சொற்பொழிவாளர்கள், வாக்கு இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஷைன் பண்ணக்கூடிய ஒரு வாரம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு வாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்போ அவர் தீய பலனை தர இயலாது. அப்போ எல்லா கிரகங்களும் இந்த கடகராசிக்கு அற்புதமான ஒரு பலனை தர இருப்பதால்
மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஆரோக்கிய நிலை சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள். எடுத்த காரியங்கள் சக்சஸ் பெறும். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது கடைசி ரெண்டே கால நாளில் பார்த்தீங்கன்னா. அப்போ மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம், எடுக்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும், சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது, அதனால் வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். இதுலேயும் இளைய சகோதர சகோதரிகள் மூணாம் இடத்துல செவ்வாய் காரகோ பாவனாஸ்தி, அதனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். நாலாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு, அதனால் வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, மனை வாங்க, வீடு வாங்க, ஃப்ளாட் வாங்க, வீடு கட்ட, வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, ஏன்னா சுக்கரனுடைய வீடு இல்லையா, டெக்கரேஷன் பண்ண, இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல், தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். மிக ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு சூழல். அஞ்சாம் இடத்து அதிபதி மூணில் இருக்கிறார், அது முக்கால் சுகம் என்று சொல்லலாம். பிள்ளைகளுடைய நிலை வெளியே, அதுவும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. செவ்வாய் பாருங்கள், பத்தாம் இடத்து அதிபதி எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணிகள் இருக்கும் அன்பர்கள், விவசாயம், விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள், மருத்துவம், மருத்துவம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடிய செவிலியர், டாக்டர் முதல்கொண்டு எல்லாருமே, மெடிக்கல் ஷாப்பு ஒர்க் பண்ணுறவங்க, மருந்து கம்பெனி உற்பத்தியாளர்கள், அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது. எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறதுங்க. மற்றபடி இந்த சனி பகவான் ஏழில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால சனி பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கெடுதல் பண்ணியிருந்தார். இப்போ வக்ரமாக இருக்கிறதால அவர் திருதுப்புன்னு ஏதாவது நடக்காத காரியம் கைகூடும். அப்படி ஒரு நல்லது நடக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தை அவர் தருவார். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு பத்தில் இருக்கிறதா, தனித்த குரு தான் பத்தில் இருக்கக்கூடாது, அவர் ராகுவோடு இணைந்து இருக்கிறார் என்று சொன்னால் பத்தாம் இடம் சுபிட்சமாகிறது. நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தியாகும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம், தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக அமக்கலமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம், பூரம், உத்தரம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. அதையும் தாண்டி குரு பார்க்கறது அதை விட சிறப்புங்க. ஏற்கனவே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. இப்போ ஆட்சி பெற்ற நிலை, குரு பார்வை பெற்ற நிலை அப்படின்னும் பொழுது மிக மிக சிறப்புங்க. நினைச்சதை சாதிக்க முடியும். எல்லா இடத்துலையும் இவங்க சாதிப்பாங்க, வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. சூரியன் ஆட்சி பெற்றால் அதை விட ஒரு சிறப்பு வேற என்னங்க இருக்கு. அதுலேயும் பாருங்க, ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குரு பகவான், இது புத பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் ராசியில் அமர்ந்து. இப்போ ரெண்டாம் இடம் சிறப்பாகிறது, பதினோராம் இடமும் சிறப்பாகிறது. இப்போ ரெண்டு பதினொன்று லிங்க்கு இருந்தாலே உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார்,
நீங்கள் எதையும் பார்த்து பக்குவமாக பேசக்கூடிய அன்பர்கள். இப்போ வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால வாக்குஸ்தானாதிபதி புதன் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான். இருந்தாலும் ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் வாக்குஸ்தானத்தில். அப்போது உங்கள் வழக்கத்தை விட மாறாக ஏதாவது ஒரு ஸ்பீடாக பேசி ரொம்ப அவசர உடுக்கியாக பேசி பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கும். சண்டை சச்சரவு கூட வரும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கங்க. இந்த மூணாம் பாவம் சிறப்பாக இருக்கிறது, கம்யூனிகேஷன் பாவம். பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு போகிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் இரண்டில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார். குருவும் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும். செவ்வாயினுடைய பார்வை ஐந்தாம் இடத்தை பதிய இருப்பதால் பூர்வீகத்தில் சொத்து வாங்க, மன வாங்க, பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் ஆறில் இருப்பது சிறப்பு தான், ஆனால் வக்ரகதியில் இருப்பது சிறப்பல்ல. அப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா, பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனை புதுசாக கிரியேட் ஆகும். வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிக்கு சண்டைன்னு ஏதாவது ஒன்று வரும். அதையும் தாண்டி பிள்ளைகளுக்கு கூட இடர்பாடுகள், படிக்கிற இடத்துலையோ நண்பர்கள் மூலமாகவோ இல்லை இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பார்வை அப்படின்னும் போது உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கு, அதாவது இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதால கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. மற்றபடி ஒன்பதாம் இடத்தை, ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். ஒன்பதில் குருவே இருக்கிறார், ராகுவும் இருக்கிறார். ஆதலால் ஒன்பதாம் இடம் மிக சிறப்பாகிறது. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல விருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு போனீங்கன்னு சொன்னால் நல்ல சம்பாத்தியம் இது பண்ணுவீங்க. உயர்கல்விக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதுக்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. தந்தையால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு. அப்போ தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் மூணுக்கும் பத்துக்கும் முடியவர் பனிரெண்டில் இருக்கிறார். இது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு வாய்ப்புகள் வர்ற மாதிரி இருக்கும், உடனே அது தட்டி போய் வேற உதிரி யாராவது தட்டி பறிச்சுக்குவாங்க. இல்லை கிடைச்சாலும் செலவினங்கள் அதிகரிக்கும். நல்லா உழைப்பீங்க, வேலை பார்ப்பீங்க, அதுலேயும் வந்து வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலங்களில் பணிபுரியும் அன்பர்கள், இன்சூரன்ஸ் பணியாளர்கள், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடியவர்கள், தங்கம் அதாவது நகை வியாபாரிகள், அதில் உற்பத்தியாளர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், துணிக்கடை உற்பத்தியாளர்கள், துணி வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த அழகு நிலையங்கள், ஒப்பனை கலைஞர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய, கலை நுணுக்கங்களை செய்யக்கூடிய, அழகுபடுத்தக்கூடிய தொழில் எதுவாக இருந்த போதிலும் அது உங்களுக்கு மிக மிக அற்புதமாக அந்த அந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதனால் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் கௌரவமாக, அந்தஸ்தாக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கன்னிராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் சிம்மத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இரண்டே கால நாள் கடைசியில், இந்த வார கடைசியில் சந்திர பகவானும் ராசியில் இருக்கிறார்.
ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து முந்திரி கோட்டைத்தனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் தான் நோஸ்கட் ஆகிடுவீங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஒரு பாஸ் வராரு, ஒரு தள்ளி ஓரமாக மரவாக நில்லுங்க, இல்லைனாக்கா கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க. தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு. இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மற்றபடி ரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. அதாவது நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை சுபீட்சமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, கணவன் மனைவி ஒற்றுமை, விருந்தினருடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே கலகலப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, இந்த ரெண்டாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறதால ஆரோக்கியத்தில் ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மூணாம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்து நாலாம் இடத்தை பார்ப்பதால் நாலாம் இடத்தை ஏற்கனவே குரு பார்க்கிறார், அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை ஏற்கனவே வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னொரு பிளாட்டோ வீடோ சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏன்னா பூமிகாரகன் இல்லையா செவ்வாய், அப்போ நாலாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போ குருவும் பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்கள் பழசு வந்துட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நிலை, வீடு மனை வாங்க, தோட்டம் வாங்க, துறவு வாங்க, அதே நேரத்தில் பழைய வீடு இல்லை புது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு அமைப்பை நீங்கள் கொண்டு செல்வீர்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அஞ்சாம் இடத்தில் சனி இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார். அது என்ன பண்ணும் அப்படின்னா தாயாரை தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்தலாம். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், அவங்க படிக்கிறது கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய, அதிக சிரத்தையோடு லேபர், அதிக லேபர் போட்டு படித்தாதான் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு சனி பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கலாம். மூணாம் பார்வையாக மீனத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனை வரும், பிரிவினை வரலாம். விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, தொழில் கூட்டாளிகள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் செல்லும். மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு எதிர்ப்புகள் கிளம்பும், இயற்கையாகவே உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. வழக்கமாக உங்களை பார்த்து புன்முறுவல் பண்ணுறவங்க கூட இன்றைக்கி பார்த்தா மும்மனு போவாங்க, அப்படி ஒரு எதிர்ப்புகள் கிளம்பும். எச்சரிக்கை. ஏன்னா சனி பார்வை ஏழாம் இடத்தை பார்த்ததுன்னு சொன்னால் இப்போ கிரகங்களுடைய நிலை தானேங்க மனிதனுக்கு செயல்படுகிறது. அப்போ எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறார், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டு, உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். வெளிநாடு போகணுமா தாராளமாக போங்க, எந்த குறையும் இல்லை. ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார், இன்னும் சூப்பருங்க. பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் அதை விட சிறப்பு. நாங்கள் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம், வருமானம், இரட்டிப்பு வருமானம், செலவு இருந்தாலும் செலவை காட்டிலும் வருமானம் வந்து உங்களுக்கு கணிசமாக இருந்து கையிருப்பில் தங்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம், ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். சம்பாத்தியத்தை பார்ப்பாங்க அவங்களுக்கு, அதாவது ஸ்க்ரீன் பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கும், டெக்னீஷியன், டைரக்டர், இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அப்படின்னா நடிகை நடிகைகளும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டம் ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். தந்தையால் செலவினங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், சந்தோஷம் சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள்.
துலா ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கர பகவான் கடகத்தில் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றி உத்தியோகத்தை பற்றி தான் இருக்கும். அப்போ அதை பற்றியே முனைப்போடு இருக்கிறதால சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். இதையும் தாண்டி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறார், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். இந்த துலா ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 3-4 சுவாதி நட்சத்திரம் விசாகம் 3 பாதங்கள் வரைக்கும் உள்ளடக்கியது இந்த துலா ராசி. இந்த அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலையை பர்ஃபெக்டாக கொடுத்தா அது ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதுவும் இந்த காலகட்டம் குரு பார்வையில் இருப்பதால் குரு பலன் நிறைஞ்சி இருக்கு. ஏழாம் இடத்துல குரு இருக்கார், இப்போ ராசியை குரு பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம், அற்புதமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அதாவது அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலம் அதாவது வேற்றுமொழி பேசக்கூடிய அன்பர்கள் மூலம் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்நிய அதாவது தூர தேசத்தில் இருப்பவர்கள் கூட உங்களுக்கு நல்லது செய்வார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். இரண்டாம் இடத்த அதிபதி 12 இருக்கிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் 11 குரு பார்க்கிறார். பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சம் இருக்கும். ஆனாலும் 2 அதிபதி 12 இருக்கிறதால சொத்து பத்துக்களில் நீங்கள் வந்து செலவு பண்ண போகக்கூடிய ஒரு அமைப்பு, அது சுப செலவு தாங்க. செவ்வாய் பூமிகாரகன் இல்லையா, சொத்து பத்தில் செலவு பண்ணுவீங்க, இடம் வாங்க பூமி வாங்க அதில் டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்க இல்லை அக்ரிமெண்ட் போட இல்லை ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண அப்படி ஒரு செலவு இருக்கும். சகோதரர்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3 இடம் குரு பார்வையில் இருக்கிறது. பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும். உங்களை பொறுத்தவரையிலையும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு நல்லது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இடம் சனி பகவான் இருக்கிறார். 4 சனி இருக்கப்படாது, அதுவும் வக்ரமாக வேறு இருக்கார். அதனால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அலுவலகமோ இல்லை வெளியில் செல்லும் பொழுதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 6 இடத்தை சனி பார்க்கிறார். தேக ஆரோக்கிய குறைவு ஒரு சிலருக்கு வரலாம், கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைக்கலாம். எதிரிகளால் மறைமுக எதிரிகளாலோ நேர்முக எதிரிகளாலோ தொல்லைகள் ஏற்படலாம். இருந்த போதிலும் 7 இடத்தில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு, தலைக்கு வர்றது தலப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அதாவது இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் போய் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 8 இடத்து அதிபதி சுக்கரன் 10 இருக்கார், அவரே ராசி நாதனாக இருக்கார். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். நான் இன்னைக்கு ஒரு வாரமாக வேலை இல்லை, 2 வேலை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 10 இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்துட்டார் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தில். அப்போ ரொம்ப படு பிஸியாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு வங்கி அரசு கருவூலம் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இன்சூரன்ஸில் பணியாற்றக்கூடியவர்கள் தங்க நகை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் துணிக்கடை அதாவது துணி உற்பத்தியாளர்கள் மில்ஸ் வேலை பார்க்குறவங்க மில்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறவங்க மில்ஸ் அதாவது துணிக்கடை துணி அதில் உரிமையாளர்கள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த டெக்கரேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது அழகு பண்ணுறது அழகு கலைஞர் ஒப்பனை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்த நாட்டியம்
டான்ஸு, அதான் டான்ஸு, இந்த இது மாதிரி ட்ராமா சிங்கர்ஸு, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அதுலேயும் நடிக்க மிகைந்த, அதாவது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நடிக்கிறவங்களும் சரி, பின்னாடி இருந்து இயக்கக்குழுவர்களுக்கும் சரி, நல்ல அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. 11ஆம் இடம் சூரியன், தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். அதே நேரத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கிறதால எல்லாமே ஒரு பாக்கியமாக அமையும். லட்சுமி கடாட்சமான ஒரு சூழ்நிலை, எதுக்கும் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த 9 குடையவன் 11ல் இருப்பதே சிறப்பு, குரு பார்வையில் இருப்பது அதை விட சிறப்பு. அதனால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்க போது, மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி விசாகம், 4வது பாதம் அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் பார்வை 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் குரு பார்வை மிக மிக சிறப்புங்க. இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு அமோகமான ஒரு பலனை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராசினா எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 11ஆம் இடத்தில் ராசிநாதனே போய் அமர்ந்திருக்கிறார். 11 குடையவன் வந்து 10ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். மிக மிக சிறப்புங்க. இங்கே அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை, தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது, தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிக சிறப்பாக தொழில் அமையும். வாக்கு சாதுரியம் உடைய இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், அதாவது வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரிய பெருமக்கள், ஜோதிட பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த காலகட்டம், இந்த வாரம் நல்லா அழகாக அவங்க ஸ்பீச் நல்லா இருந்ததுங்க அப்படின்னு பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால 2ஆம் இடத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். வக்ரமாக இருக்கார் இல்லையா 3ல். அப்போ கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவான் 2க்கும் 5க்கும் உடையவர் 6ல் இருக்கிறார். 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. இருந்த போதிலும் எதிரிகள் ஓட விரட்டுவீர்கள் என ராகுவும் சேர்ந்திருக்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 9 அப்படின்னு சொன்னாலே உங்களை பொறுத்தவரை பாக்கியஸ்தானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும். 1, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஒத்துருக்கு ஒத்துரு ஒரு அனுசரணை, ஒரு ஆதரவு, ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
இதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய திரைக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய கலைஞர்கள் டெக்னீஷியன்கள் எல்லோருமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. திரையில் வரக்கூடிய நடிகர் நடிகைகள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலங்கள், இன்சூரன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, மற்றபடி தங்க நகை, அதாவது நகை வியாபாரிகள், துணிக்கடை வியாபாரிகள், அதன் நகை ப்ரொடக்ஷன், துணிக்கடை துணி மில்லு தயாரிப்பாளர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் நல்ல அமக்கலமான ஒரு வாரம். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார், அவரே ஏழு குடையவனாகவும் இருக்கிறதால மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிகராசிக்கு என்ன ஒரு அமக்கலம்னா, பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதாவது உத்தியோகத்துக்காக காத்திருந்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், உத்தியோகம் கிடைக்கும். இல்லை தொழில் பண்ணணும், தொழில் துவங்கணும்னு நினச்சா உங்கள் ஜனகால ஜாதகப்படி தொழில் துவங்கலாம், சிறப்பாக இருக்கும். அரசு உத்தியோகம், தனியார் தொழில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம், இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இப்படி சுப செலவாகத்தான் அமையும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இப்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். அதாவது ஒரு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது சிறப்பு, ஆனால் வக்ரம் பெறுவது சிறப்பானால் முன்வீட்டு பலனை செய்வார், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாதுங்க. பாருங்கள், பிள்ளைகளால் கௌரவம், அந்தஸ்து, புகழ் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கும் சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரப்போகிறது. ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் ஒரு பொறுப்பில் வேலை பார்ப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த குரு அஞ்சாம் இடத்துல இருந்து பாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார். ஒன்பதில் ஒன்பது கூடிய சூரியனே இருக்கிறார். அப்போ தந்தைக்கு இந்த வாரம் ரொம்ப செல்வாக்கு அதிகரிக்கும். தந்தைக்கு தொழில் பண்ணுறதா இருந்தால் அவருடைய தொழில் மிக பிரமாதமாக செல்லும். தந்தைக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய, சமூகத்தில் பேர், புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை உங்களுக்கு நல்லது செய்வார், ஹெல்ப் பண்ணக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம், இல்லை ஒரு லோன் வாங்க போகிறோம், இப்போ வா அப்போ வான்னு அலகழிக்காமல் உடனடியாக கிடைக்குங்க உங்களுக்கு, அதாங்க அந்த பெரிய பியூட்டி. அரசியல்வாதிகள் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறது. பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வெளியூர், வெளி நாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே. அதாவது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னேன். இந்த பத்தாம் இடம் அதாவது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். பத்தில் செவ்வாய் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, கடைநிலை ஊழியர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அரசு உயர்நிலை அதிகாரிகள், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது. ஒரு ரெகக்னேஷன், ஒரு பாராட்டு பரிசு கிடைக்கப் போகிறது. மேலிடத்தில் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள். இதில் பாருங்கள், தனுசுவுக்கு நாலாம் இடத்தை இந்த செவ்வாய் பார்க்குறார். நாலாம் இடம் என்பது வீடு, வாகனம், மாத்ருஸ்தானம், சனி பகவானும் பார்க்குறார். உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு மும்முரமாக இறங்குவீங்க, ஆனால் அந்த சனி பார்த்து கொஞ்சம் கெடுக்குது, அதாவது காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை. இருந்தாலும் அதீத முயற்சியால் நீங்கள் வந்து சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது, அது இருக்கிறது
யாழ்ரட்சனிக்கு நிகரான ஒரு நிலை, ஆனால் வக்ர நிலையில் இருக்கிறார். எப்படி இருந்த போதிலும் சனி பகவான் இந்த தனுர் ராசிக்கு இப்போது தீய பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமைத்தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணுங்கள். தலைக்கு வர்றது தலப்பாயிட போகுங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் குரு பார்வையில் இருக்கிறார். அவர் பத்து கொடியவனும் கூட. அப்போ திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பெண்களால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகள் ஆதரவாக இயங்குவார்கள். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம் எதிர் ஊடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவாக எல்லோரும் செயல்படுவார்கள், இன்முகம் காட்டுவார்கள் என்று சொன்னால் மிகையாக. பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கு. இருங்க, இந்த ஏழு பத்துக்குடைய புதனே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்கிறான். ஏன்னா ஏழாம் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போது ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், பேரு புகழ் அந்தஸ்து உயரும், ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த தனுர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார், பதினொன்றில் கேது இருக்கிறார். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள், செய்திகள் கிடைக்கப் போகிறது. தனு ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு சந்திராசிரமம் வரம் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், குறை ஒன்றும் இல்லை. மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி, சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அவர் நேர்கதியில் சென்றாலும் சரி, வக்ரகதியில் சென்றாலும் சரி, தீய பொருள் தரப்போவது நிலையான ஒரு ஒன்று தான். ஏன்னா யாழ்ரட்சனி நடக்குது இல்லைங்களா, தீய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு. மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் ராசியில் இருந்தாலும் அவர் ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்தால் பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து பேசணும். பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, நிதானம் தேவை. இங்கே மட்டும் இல்லைங்க, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் இந்த யாழ்ரட்சனி நடக்கிறதால நீங்கள் பார்த்து தான் பேசணும், கனிவாக நடந்துக்கணும். இல்லைன்னு சொன்னால் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு மூணாம் இடத்தை சனி பார்க்கிறதால எடுக்கின்ற முயற்சிகள் கூட காலதாமதமாகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்ப்பாக மாறிடுவாங்க. நாளில் குரு மாத்ருஸ்தானத்தில் குருவும் ராகுவும் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வச்சு ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், லாட்ஜி, ஹோட்டல் அது மாதிரி ரூம்லாம் இருக்கு இல்லையா, இந்த அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இடம் விற்கிறது வாங்கிறது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லது நடக்கும். சொத்து பத்தில் வீடு வாங்க, மனை வாங்க, ஃப்ளாட் வாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஐந்துக்கும்
பத்துக்கும் உடையவர், ஏழாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார். தொழில் ரீதியாக உங்களுக்கு அமக்கலமாக இருக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ள போகிறீங்க, பிள்ளைகளுடைய கௌரவம் படிப்பு அந்தஸ்து அவங்களால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்க போகிறது. சுக்கிரன் ஆதிக்கம் நல்லா இருந்தாலே வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, வியாபாரிகள், அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த நகை வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆடை உற்பத்தியாளர்கள், ஆடை அதாவது அந்த ஷாப்பிங் வச்சிருக்கிறவங்க, அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது. எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாது. மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். என்னதான் அந்த ஏழரை சனி நடந்தாலும் குருவினுடைய பார்வை பலத்தால் பத்தாம் இடம் சிறப்பாகிறது. அதாவது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு, பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சாதாரண கிளரிக்கல் கேட்டரில் இருப்பாங்க, இப்போ அவங்க சூப்பரன் ப்ரொமோஷன் ஆகி நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சலுகைகள், அதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல், அந்த லாட்ஜஸ், திருமண மஹால், கல்யாண மண்டபம், இது போன்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க. நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி. கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார். எங்க அவர் பன்னெண்டுலேருந்து நேர்கதியில் சென்றாலும் சரி, வக்ரகதியில் சென்றாலும் சரி, ஏழரை சனி ஏழரை சனி தான். அப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தொழுவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக பார்த்து தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பாயிட போடுங்க. மற்றபடி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள், சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி மூன்று பாதங்கள் வரை உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்க போதுங்க. மூன்றாம் ரெண்டுக்குடையவன் மூணாம் இடத்தில் இருந்த போதிலும் உங்களுக்கு மாபெரும் சிறப்புங்க. இந்த கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் மூணாம் இடம் இருக்கிறதால இந்த ஸ்போர்ட்ஸு, அதாவது உடல் சம்பந்தப்பட்ட வந்து விளையாட்டுகளில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு முதலிடம் கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ அதாவது வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் ஏழில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அஞ்சுக்குடைய புதனும் சேர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், உறவினர்களால் நல்லது நடக்கும்.
மற்றபடி தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். இந்த கும்பத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார். கும்பத்து இது குரு பார்வையில் இருக்கார். ஏழுக்குடையவன் ஆட்சி பெற்றால் குரு பார்வையில் இருந்தால் எப்படி அப்படின்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ள அதாவது டாமினேஷன் இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், டாமினேஷன் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறார். அங்கே கேதுவே இருக்கிறார். இப்போ ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இங்கே டூர் மாதிரி கூட போயிட்டு வரலாம். இல்லை ஒரு சிலர் வந்து உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழில் நடத்தவோ நீங்கள் வெளிநாடு சென்றாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல பயனே கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாக. ஒன்பதாம் இடம் சிறப்பாகிறது. பாக்கிய நிலையை பெறுகிறீர்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் இந்த பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் குறைவொன்றும் இல்லை. அவர் வந்து எட்டாம் இடத்திலிருந்து நாலாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறதாலையும், கும்பத்துக்கு மூணாம் இடத்து அதிபதி எட்டாம் பார்வையாக செவ்வாய் மூணாம் இடத்தை பார்க்குறதாலையும், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். இந்த பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக சிறப்பு. எண்ணிய செயல் ஈடேறப்போகிறது. தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. மூத்த சகோதரத்தால் ஆதரவு கிடைக்கப் போகிறது. இரண்டாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. பாருங்கள், சுக்கிரன் வந்து உங்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார். ஆறாம் இடத்தில் இருப்பது வெற்றி ஸ்தானம் தான். அதனால் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிக முயற்சி தேவைப்படுது. முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் சினிமா, அதாவது சினிமா தொலைக்காட்சி பிரிவில் சின்னத்திரை பெரிய திரையில் நடிக்கும் இளைஞர்கள், டெக்னீஷியன்கள், அதாவது திரைக்கு பின்னால் இயங்கக்கூடியவர்கள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், எழுத்தாளர்கள், அந்த அன்பர்கள் கூட பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் அதீத உழைப்பு, அதாவது முயற்சி தேவைப்படுகிறது. கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடம் என்பது மிக மிக சிறப்பு. எண்ணிய செயல் ஈடேறப்போகிறது. தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு 15, 16, 17 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் கிடையாது. ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை பறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி, பூரட்டாதி நான்காம் பாதம், உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார். ரொம்ப அமுக்கலங்க. அதாவது ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. ராசியில் இருக்கும்போது கூட உங்களுக்கு பலன், அதை விட இது நல்ல பலன், சூப்பர் பலன் சொல்லலாம். ஏன்னா ரெண்டாம் இடம் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா. அதுவும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வாக்கு சாதுரியம், அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள், ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள், இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது.
இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல பேர் இல்லைப்பா, திடீர்னு பார்த்தா நல்ல சூப்பராக பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பேர் மதிப்பு மரியாதை ஏற்படும், ரெகக்னேஷன் கிடைக்கும், பாராட்டுதல்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ஏழாம் இடத்து அதிபதி ஆறில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். உங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் பேசுகிறது எதிர்பார்த்தா இருக்கும். அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. கருத்து வேறுபாடு வந்தாலும் குரு பார்வையில் இருப்பது ஒன்றும் பெருசாக சலசலப்போ சஞ்சலமோ ஏற்பட்டு விடாது. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா, நாலாம் இடத்து அதிபதி ஆறில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார் புதன். அப்போது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வண்டி வாகனங்களும் அப்படித்தான், செலவு வைக்கும், பாதியில் போய் நின்று போகும், மன சஞ்சலம் ஏற்படும், ரிப்பேர் பண்ணுற செலவு பண்ணக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஆறாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறதால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வெளியூருக்காவது போய் பொழப்பு நடத்தணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறத ஏற்கனவே நம்ம சொன்னோம், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு. இருந்த போதிலும் இந்த வாக்கு சாதுரியம் ஏன் சக்ஸஸ் ஆகும்னா, ரெண்டு குடைவன் ரெண்டில் ஆட்சி பீடம் பெற்ற, அதாவது குரு ரெண்டில் இருந்தால் பேச்சு சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார். அப்போது கண்டிப்பாக வந்து உதாரணமாக ஒரு சொற்பொழிவாளர் இருக்கார், இல்லை ஒரு ஜோதிடர் இருக்கார், அப்போ இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு பேரு புகழ் இப்போது கண்டிப்பாக கிடைச்சிரும். ஏன்னா அவர் வாக்கு சாதுரியம் சிறப்பாக இருப்பதால். உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. தொழிலில் மேன்மை ஏற்படும். தொழில் வந்து இதனால் வரைக்கும் சூடு பிடிக்க, அதாவது ரொம்ப டல் அடிச்சிருக்கும், இப்போ நல்ல சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க, வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு சேல்ஸ், நல்ல ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் நீங்கள் வந்து கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், அந்த கடனை வச்சு தொழிலை இன்னும் அபிவிருத்தி பண்ணலாம், நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது, விஐபிகளுடைய தொடர்புகள் இருக்கிறது. தொழிலில் ஒரு உன்னதமான ஒரு இடத்தை நீங்கள் பிடிப்பி போட்டி பந்தயங்கள்னு வந்தபோது நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, தாராளமாக முயற்சி பண்ணலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பார்வை ராசியை பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே ஏழரை சனி போயிட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து யோசித்து எந்த ஒரு முடிவை எடுங்க. இந்த காலகட்டம், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் ஏற்றி வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும்.